அதிமுகவில் பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் நடைபெறும் அதிகார மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது அதிமுக பொதுக்குழுவில் பங்கேற்க பழனிசாமி சென்றிருந்த நிலையில் ராயப்பேட்டையில் அமைந்துள்ள அக்கட்சி அலுவலகத்திற்கு தனது ஆதரவாளர்களுடன் பன்னீர்செல்வம் நுழைந்தார் அப்போது இரு இருதரப்பும் மாறி மாறி கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்டதை அடுத்து அமைதியை நிலைநாட்டும் வகையில் மோதலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் விரட்டினர் இதைத் தொடர்ந்து அதிமுக அலுவலகத்திற்கு வருவாய்த்துறை சார்பில் சீல் வைக்கப்பட்டது இந்நிலையில் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற மோதல் விவகாரம் தொடர்பாக மயிலாப்பூர் துணை ஆணையர் தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு தனிப்படையும் உதவி ஆணையர் கீழ் செயல்படும் அதிமுக அலுவலகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பதிவான சிசிடிவி காட்சிகளை வைத்து மோதலில் ஈடுபட்டவர்களை பிடிக்க காவல்துறையினர் தீவிரமாக உள்ளனர் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற மோதல் தொடர்பாக பதினான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அனுப்பப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நானூறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மயிலாப்பூர் துணை ஆணையர் திஷா மிட்டல் தெரிவித்துள்ளார்